ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூடி புவி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மொச்சை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மொச்சை குழம்பு செய்யறதுக்கு கடாயில நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமா கடுகு வெந்தயம் ஆட் பண்ணிட்டு, கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்ச பிறகு 10 சின்ன வெங்காயம், 12 பல்ல பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயமும் பூண்டும் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு தக்காளி இது போல நறுக்கி வச்சிருந்ததை ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்ப பாருங்க, தக்காளி நமக்கு வதங்கிருச்சு. மொச்சை குழம்புக்கு கொஞ்சமா நம்ம முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் ஆட் பண்ணி செஞ்சோம்னா நமக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். நான் வந்து 2 முருங்கைக்காய் 1 கத்திரிக்காய் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்ப பாருங்க, முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்ப இதுல 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் வந்து உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். காய்கறிலாம் நமக்கு 10 நிமிஷத்துலயே நல்லா வெந்துடும். இப்ப பாருங்க, காய்கறிலாம் நமக்கு நல்லா வெந்துருச்சு. அடுத்து இதுல 1/2 கப் மொச்சை வந்து நைட்டே நான் ஊற வச்சுட்டு குக்கர்ல 2 விசில் விட்டு இறக்கி வச்சிருக்கேன், அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி வந்து நான் தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும்னா நமக்கு அருமையான மொச்சை குழம்பு ரெடி ஆயிரும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மொச்சை குழம்பை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.